வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. பாராளுமன்றத்தில் இன்று முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. காலம் ஒன்பதரை போனேன். ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணின பார்லிமெண்டேரியன் நான் தான். 10வது அமர்வில் முதன் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சரியான சந்தோஷமாக இருந்தது. போய் கிளைம் சரியான சந்தோஷமாக இருந்து முதன் முதலாக நான் நன்றி சொல்லிக் கொடுக்கொள்கிறது மேதகு தலைவர், எங்களுடைய தேசிய தலைவருக்கும். இரண்டாவதாக வந்து எங்களுக்காக உயிர் நீத்த போராளிகள் அனைவருக்குமே, நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும், மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும், அவர்களுடைய வீரத்தையும், அவர்களுடைய தியாகங்களையும், அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்து கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்டில். பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும், பார்லிமெண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது, ஐ மீன் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அதோட இண்டிபெண்டன்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன். பார்லிமெண்டத்தில், பாராளுமன்றத்தில் அவர்கள் விரைவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த சின்ன வீடியோவையும் சிங்களத்துலையும் போடுறேன். ஸோ இதே கேன் ஆல்சோ சி அடுத்த இன்னொரு வீடியோ போடுறேன் சிங்களத்துலையும். சிங்களத்தில் ரெண்டு போட்டு அதையும் போடுங்கோ, அப்போது இங்கிலீஷில் ஹெடிங்களை போடுங்கோ, அப்போ அதுக்கு சொல்ல இருக்கும். நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் விட்டுருக்கிறார்கள். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கிறார்கள். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முதன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும். அதை விட சனி ஞாயிறு வந்து எங்களுடைய ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ், பாராளுமன்ற ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். நான் முக்கியமாக நன்றி சொல்லக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற பிரதேசங்களில் அதாவது கிளிநொச்சியில் 2000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 23000 பேர் ஐயா ஸ்ரீதரனுக்கு வாக்களிக்கல, 2000 பேர் என்ன நம்பி இருக்கிறார்கள். அது மாதிரி வட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு. என்னை 27000 பேர் எனக்கு வாக்களித்தாலும் என்னுடைய கட்சிக்கு நான் 600,000 மக்களுக்காகத்தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதோட செத்த 44000 போராளிகள், உயிர் உடலை ஒரு துச்சமாக மதித்த 44000 போராளிகள், அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேரை சொன்னால் பிடிஎன் வாங்க. ஸோ மேதகு தலைவர் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய இது வந்து பாராளுமன்றம் வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திருப்பி யாழ்ப்பாணம் வருவேன். என்ன கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டவன், உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பவும் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு அட்ரஸ் இல்லை. நான் ராஜகிரியில் இருக்கிறது வந்து வாடகை வீடு, அந்த வீடு விட்டுருவேன். மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஒன்று தருவீனம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸும் எனக்கு தெரியாது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இடமில்லை. ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்டேரியன் அது நினைக்க கவலையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு அப்பா ஜெர்மனை போட்டு வந்து கட்டின வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் இடமேந்து வந்த அப்புறம் எல்லாமே போயிட்டது. அதுக்கப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மனநிலைமையில் அப்பா இருக்கல. அதுக்கு பிறகு நானும் வந்து எனக்கு சீதனை வீடு வந்து தந்தவேன், அதை நான் திருப்பி கொடுத்துருவேன் கீதாட்டை. ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ எந்த ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஐ பி திங்கிங் அபவுட், நான் நினைக்கிறேன் பெரிய பிளானில் இதுக்கு ஒரு விட்டுப்பரப்பு காணி இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு 40 லட்சம் 50 லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம். பெரிய மாடி வீடு எல்லாமே இல்லை, ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம்னு ஆசைப்பட்றேன். நினைக்கிறேன் 1 இயரில் கட்டிடுவேன். இந்த நான் நிற்கணும் அங்கே சாவச்சேரியில் யாராவது வீடு ஏதாவது இருந்தால் டெம்பரரி எனக்கு தருவீங்கன்ற, ஒரு 1 இயருக்கு வீடு ஏதாவது இருந்தால் தருவீங்கடா, எனக்கு காசு இல்லை தரத்துக்கு. பட் நான் நினைக்கிறேன் 2 லேக்ஸ் அப்படி சேலரி வரும் நினைக்கிறேன். அது 1,30,000 லோனுக்கு போயிடும். சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடத்தொகுதி இருந்தால், கொஞ்சம் ரெனோவேட் பண்ணபடி இருந்தால் யாராவது தர விரும்பினால் தரலாம். நான் ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு அதை பாவச்சிச்சு. அதுக்கு பிறகு பெரிய பிராண்டில் வீடு கட்டினா பிறகு நான் அங்கே போயிருவேன். இங்கேருந்து நான் ஜாழ்ப்பாணிலேருந்து தான் டெய்லி வந்து போவேன். பாராளுமன்ற அமர்வுகளுக்கு முதல் நான் இரவு வெளிக்கிட்டு டிரைவர் ஒன்றை வச்சு வந்து போவேன். அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்கிட்ட மாத சம்பளம் வந்து பாராளுமன்ற தலை வழங்கப்படுறது 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாவுக்கு டிரைவர் ரூபால் எடுக்கலாது. அப்போ எனக்கு அது சம்பந்தமான பண உதவிகளும் யாராவது செய்வினமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் தரக்கூடிய, நான் பார்த்தது வெப்சைட்டில் பார்த்தது 10,000 ரூபா காசு தான் ஒரு டிரைவருக்கு அதை பே பண்ணுவேன். அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள். அப்போ அந்த பெட்ரோலையும் வாகனத்தையும் ஓடி நான் தான் வரணும். முண்டை கேட்டுச்சினா டொக்க உங்களோட டிரைவர் எங்கேன்னு சொன்னேன். டிரைவர் ஒருத்தரும் இல்லை, நான் தான் டிரைவிங். டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்லை.
கணக்கு ரிக்வஸ்ட் வந்தவன்றிருக்கு, டாக்டர் உங்களுக்கு டிரைவர் வேணுமெண்டா நாங்கள் வரமெண்டு, ஆனால் பூ என்னென்றால் அப்படி எல்லாம் எடுத்து பே பண்ணுறதுக்குரிய பண இதுகள் வந்து என்கிட்ட இல்லை. கென வெளிநாட்டு அக்காமார் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தேன், அதை முழுக்க தேர்தலுக்கு பாவிச்சிட்டேன். மற்றது சில பேர் குத்தி முறியினம் எனக்கு வழக்கு போடலான் நான் இது மெடி இது டாக்டராக ரிசைன் பண்ணியிருந்தேன். 2024 ஒன்பதாம் மாதம் 29 என்னை வந்து விலத்தி இருக்கணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து அவை நீக்கி இருக்கணும், இன்டடிக் பண்ணியிருக்கணும். ஸோ 9 29 இன்டடிக் பண்ண பிறகு இப்போ இதுவரைக்கும் முட்டாளுகள் மாதிரி பதிவில் போட்டு டாக்டர் பாராளுமன்றம் செய்கிறாங்க. நான் போவாட்டி கௌஷல்யா போகும்போது மற்றது கௌஷல்யா என்ற பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வெஹிக்கிள் வந்து நான் பெரும்பாலும் பணத்தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் வித்துருவேன் நினைக்கிறேன். என்னோட பாராளுமன்ற வெஹிக்கிள் எனக்கு 5 இருக்கிறபடியாக இந்த வெஹிக்கிளை வச்சிருக்கலாம். ஸோ இதை விற்றா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறதுக்குரிய வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை வித்த காசை பாவிக்கலாம் நினைக்கிறேன். 150,000 விற்கலாம், 50 lakhs 15 million விற்கலாம் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அந்த காசினை காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போடுறதுக்கு அர்ச்சுனாண்ட காரண்டே யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அலப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு 50 lakhs தரவான்னு கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட காரண்டே யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இதை வேண்டலாம். இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டைன் பண்ணது. இதுதான் இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கு 2021 பதினோராம் மாதம் 19 முதலாவது நாள் பார்லிமெண்ட்டில் தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக சாவச்சேரி தமிழத்துக்கு தான் ஓட் போட்டிருக்கு. ஸோ தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும், தமிழற்ற ஒவ்வொரு வழியும் சிங்களத்தில் சொல்லப்படும். பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் இருப்பேன். 1 போக உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும், வேறு எங்கே ஓட் போடாண்டும். அதுதான் என்னுடைய அரசியல், அதான் என்னுடைய மனம். தமிழீழ மக்களுக்கும் போராட்டத்தில் ஆகுதியான எனது சகோதரங்களுக்கும் அண்ணா அக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நான் சொன்ன சொல்லு மாற மாட்டேன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஃப்ரம் தமிழீழம். இன்றைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட். ஸோ காலமே 9 வந்த நான் ஸ்கூலுக்கு வழியில் போய் பழகிட்டு பார்லிமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டாக போனான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சு எங்களுக்கு வந்து காப்பாஸ் தந்திருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஸோ யூ மஸ்ட் பி என்னென்றால் இவ்வளவு காலமும் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஏரியனும் வந்து பார்லிமெண்ட் போன பிறகு தமிழாக்களை மறந்துடுறது. நான் ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்கும்ன்றதை சொல்லுவேன், என்னென்ன நடக்குன்றது சொல்லுவேன். ஸோ அரசியல் ஆசைன்றது, அரசியல் நாலேஜ்ன்றது எங்களுடைய மக்களுக்கு வரவன் பண்ணுறதுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லி ஒரு கார் பாஸ் தந்திருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ்ன்ற பாஸுக்கு மேலே எம்பி பாஸ் இப்படி ஒட்டி வைப்பேன். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதில் இருக்கட்டும், அதை லெமினேட் பண்ணி ஒட்டுவோம். அதுக்கு பிறகு டெம்பரரியாக ஒரு ஐடென்டி கார்டு வந்து தந்தது. ஓகே, இது ஹொன்ரபிள் ராம் டாக்டர் இப்போ டாக்டர் வரணும், டாக்டர் காணிட அடி வாண்ட போயினும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா டெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருந்து டெம்பரரி என்ட்ரி பர்மிட். இது வந்து ஐடென்டி கார்டு தரம் கிடைக்கும், டெம்பரரி என்ட்ரி பர்மிட். ஸோ அதையும் அங்கே போட்டாச்சு. எல்லா காலமும் வந்து என்னோட இருந்தது வந்து இது டிஎஸ்எல் சிஎஸ்டிஹெச் இருந்தது. ஸோ அதை மாற்ற மாட்டேன், அதுக்கு மேலே இதை போட்டுக்கிடாது. கழுவோவில் டாக்டர் பாசம் இருக்குது. ஸோ ஐ எம் அ டாக்டர் பேசிக்கலி, அண்ட் ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் பி ஒர்க்கிங் ஃபார் பீப்புள். நான் மக்களுக்காக வேலை செய்வேன். அது தவிர எனக்கு புக்ஸ் தந்திருக்கணும், பார்லிமெண்ட்டுக்கில் என்ன செய்யலாம், பார்லிமெண்ட்டுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, யாருக்கு அடிக்கலாம், யாருக்கு பேசலாம், யாருக்கு மிளகாத்தூளால் எறியலாம், யாருக்கு போர்த்திராள பார்லிமெண்ட்டுக்கில் ஒன்றும் கொண்டு போயிடலாம், அப்போ தண்ணி போர்த்திராள மட்டும்தான் எறியலாம், வேறு ஒன்றும் கொண்டு போயிடலாது. டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி 2023 அடித்த ஃபுல் ரூல்ஸ் எல்லாம் அடித்து தந்திருக்கிறேன். அதோட பர்சனல் செக்ரட்டரி ஒரு ஆள் என்னோட இருக்கலாம். ஸோ கௌஷல்யா வில் பி தேர், அவரோட டீட்டெயிலில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மட்டும்தான் போகலாம், அப்போ தங்கத்தங்கடா காணி ரெடு கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் டே நான் மட்டும்தான் போகலாம். ஸோ நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு வந்தேன். பக்கத்தில் இந்த ரிசர்ச் இருக்கு, அதை பார்க்க கவலையாக தான் இருக்குது ரிசர்ச் எனிவே. அதை விட நான் வந்து என் ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லி பார்லிமெண்ட்டில் டெய்லி என்ன நடந்தது, ஒவ்வொரு சிட்டிங்லேயும் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்ததுன்றது தமிழில் போடுவேன். ஸோ என்னுடைய யூடியூப் நண்பர்ஸுக்கு வந்து நண்பர்களுக்கு வந்து மேபி
ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது அதால் அவங்களும் ஏதாவது கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்ன்ட்டு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் சாரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த குரூப்லையும் இதை போடுறதா அல்லது ஃபேஸ்புக்கில் நேராக போடுறதான்னு பார்க்குறேன். நான் அதை வந்து குரூப்பில் போடுறேன், இந்த வீடியோவை நான் குரூப்பில் போடுறேன். ஸோ அவங்களுக்கு டப்பண்டு தங்கள்ட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணட்டும், சாரி தங்கள்ட யூடியூப் தளங்களில் அப்லோட் பண்ணட்டும். அதுக்கு பிறகு நான் இந்த ஃபேஸ்புக்கில் இப்போ திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுறத விட இங்கே உங்களது யூடியூப் லிங்கை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்றை போடுறேன். ஸோ இண்டியன் டேட்டை போட்டு அதை போடுறேன். ஸோ அதுக்கு கீழே தங்களோட லிங்க் எல்லாத்தையும் போட்டுட்டும், இப்போ விரும்பினாங்கள் ஒவ்வொரு லிங்கில் போய் எல்லாத்தையும் பார்க்கட்டும், முக்கியமான விஷயங்களை பார்க்கட்டும். பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது டெய்லி, இன்றைக்கு டே ஒன் பார்லிமெண்ட். ஸோ முதலாவது ஸோ அதை வடிவாக எழுதுங்கடா, டாக்டர் அர்ச்சுனா டே ஒன் பார்லிமெண்ட் தமிழகத்தில் இருந்து போட்டு ஹெடிங் போட்டு டே ஒன் எனக்கு இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதை. ஸோ அதை நான் படிகளுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதை அவங்க பார்க்க நீங்கள் அதில் போய் அவங்கள்ட யூடியூப்புகளில் போய் பார்க்கல டெய்லி அவங்களுக்கும் ஒரு இன்கம் உண்டு வேறும். ஆனால் அதை விட கொஞ்சம் பேர் இந்த என்னோட கூடாமலை கொண்டிருக்கிறாக்களுக்கு எந்த வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணப்பட்டா அல்லது என்னுடைய பேர் பாவிக்கப்பட்டால் நேர லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அடித்து எக்கனாமிக் கோர்ட்ஸில் கேஸ் போட்டு நேரடியாக மில்லியன் கணக்கில் வேண்டி அதை பொதுமக்களுக்கு வீடு வேண்டி கொடுப்பேன். இண்டையோடு அவை என்னோட என்ன மறக்கணும், பிராமணா நச்சுனான்றவை என்றவரை மறக்க வேணும். மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், பூக்கள், நாய்கள் அதெல்லாம் சம்பந்தமான வீடியோகள் எடுத்து போட்டு அவை சந்தோஷப்படலாம். மற்றது இது மன்னர்லேருந்து என்ன பேர் அவருக்கு அரவிந்த், நான் உங்கள் அரவிந்தா அரவிந்த், இவர்கள் யாருமே என்னுடைய பேரை பாவிக்க இயலாது. என்னுடைய ஒரு வீடியோஸையும் இவ என்னை பற்றிய கருத்தே வெளிப்படையலாது. என்னை பற்றிய கருத்தை வெளியிடுவினமாக இருந்தால் இவை மீடியா இல்லை, இவை இண்டிவிஜுவல் பீப்புள். அதை வடிவ வழங்கிக்கொள்ளணும், நீங்கள் மீடியா இல்லை, நீங்கள் ஆளாளுக்கு இண்டிவிஜுவல் பீப்புள். உங்களுக்கு யூடியூபர்ன்ற ரெகக்னேஷன் இல்லை. ஸோ அந்த குரூப்பில் நான் போடுற வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன், கெஞ்சி கூத்தாடி அதில் இருக்க யூடியூபர்ஸ் அந்த குரூப்பில் வேணுமெண்டாக வந்து சேருங்கோ. ஆனால் என் சம்பந்தமான ஏதாவது ஒரு கருத்து உங்களோட யூடியூப்பில் வருமா இருந்தால் அது பயங்கர மோசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.